உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்பவும் தீபாவளி கிங். இங்க கலெக்ஷன்ஸ் கோடி, மகிழ்ச்சியும் கோடி. Let the celebrations begin. அதே இடம், அதே வாரம், அடுத்தடுத்து நடந்த மர்ம சம்பவம். காவு வாங்குகிறதா இடிக்கப்பட்ட மசூதி, பதற வைக்கும் பக்கிரிப்பாளையம், அச்சத்தில் அலறும் மக்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 1000 பேர் தொழிலாளர்களாக வேலை செய்கின்றனர். ஆயுத பூஜை விடுமுறையை முன்னிட்டு அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ருக்குராய், நாராயண சேட்ஜி, விமல், தாலு, நிகாலாய், தோலா, சுபான், கிருஷ்ணப்பா, விக்காராய், ஹுசூரைச் சேர்ந்த காமராஜ், தேன்கனி கோட்டையைச் சேர்ந்த டிரைவர் புனித்குமார் என 10 பேர் டாடா சுமோவில் பாண்டிச்சேரிக்கு 22 தேதி சென்றனர். அவர்கள் அக்டோபர் 23 தேதி ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இரவு 9 மணிக்கு செங்கம் கிருஷ்ணா நகர் கூட்டுச்சாலை அருகே சுமோ வந்தபோது பெங்களூருவிலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியது சுமோ. இந்த விபத்தில் 7 பேர் மரணம் அடைந்தனர். விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடியவர்களை செங்கம் எம்எல்ஏ மூப்பே கிரி, தீயணைப்பு மற்றும் காவல்துறையினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜா கடையைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார், இவரது மனைவி காவியா, இவர்களுக்கு சர்வேஸ்வரன், சித்து என 2 குழந்தைகள். சதீஷ்குமாரின் மாமனார் ஊத்தங்கரை செங்கம்பட்டியைச் சேர்ந்த சின்ன பாப்பா, மாமியார் மலர், மச்சான்கள் மணிகண்டன், ஹேமந்த் என 8 பேரும் மகாலய அமாவாசைக்காக மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலுக்கு சென்றனர். சுவாமி தரிசனம் பார்த்துவிட்டு அக்டோபர் 15 தேதி பெங்களூரு பாண்டிச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பக்கிரிப்பாளையம் செல்லும் போது எதிரே வந்த லாரி மீது கார் மோதி விபத்தில் 8 பேர் பலியாகினர். இப்படி ஒரே வாரத்தில் ஒரே இடத்தில் 2 விபத்துகளில் 15 பேர் பலியாகினர். கடந்த 4 மாதங்களில் இந்த பகுதியில் மட்டும் 50 விபத்துகளில் 30 மேற்பட்டவர்கள் இறந்துள்ளனர். விபத்து நடந்த இடங்களை ஆட்சியர் முருகேஷ், வேலூர் டிஐஜி முத்துசாமி, எஸ்பி கார்த்திகேயன், தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் ஆய்வு செய்துள்ளனர். அடிக்கடி விபத்து நடக்கும் இடத்துக்கு அருகில் ஒரு மசூதி இருந்தது. சாலை விரிவாக்கம் செய்ய அதனை இடித்துவிட மசூதியை இடித்ததற்காக பழி வாங்குகிறது என சிலர் வதந்தியை கிளப்பிவிட்டு மக்களிடையே பயத்தை உருவாக்கியுள்ளனர். பாண்டிச்சேரி டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை, செங்கம், ஊத்தங்கரை, மத்தூர், கிருஷ்ணகிரி, ஹொசூர் போன்ற நகரங்கள் உள்ளன. புதிய சாலை அமைக்க டெண்டர் எடுத்த நிறுவனம் பாதியில் விட்டதால் 10 இந்த சாலை குண்டும் குழியுமாக இருந்தது. இதனால் பொதுமக்கள், கட்சிகள் பலமுறை போராட்டங்கள் நடத்தின. திருவண்ணாமலை எம்பி அண்ணாதுரை நாடாளுமன்றத்தில் இச்சாலைக்காக குரல் கொடுத்தார். திமுக ஆட்சிக்கு வந்ததும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வேலு ஒன்றிய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரியை சந்தித்து கோரிக்கை வைத்த பின்னர் தடைகள் தகர்ந்து இந்த சாலை பணிகள் வேகமெடுத்து இப்போது 80% முடிந்துவிட்டது. கர்நாடக மாநிலத்திலிருந்து திருவண்ணாமலை, மேல்மருவத்தூர், மேல்மலையனூர் கோவில்களுக்கும் இளையோர் பாண்டிச்சேரிக்கும் செல்கின்றனர். இதனால் சராசரி நாட்களை விட வார இறுதி நாட்களில் 3 வாகனங்கள் இந்த சாலையில் பயணமாகின்றன. கட்டுப்பாடற்ற வேகம், ஒரு வாகனத்தை மற்றொரு வாகனம் முந்துவது, எதிரே வரும் வாகனத்தை கவனிக்காமல் செல்வதாலுமே இச்சாலையில் அடிக்கடி விபத்துகள் நடைபெறுகின்றன என்கிறார்கள் ரெகுலராக செல்லும் ஓட்டுநர்கள். இதுகுறித்து செங்கம் தொகுதி எம்எல்ஏ மூப்பே கிரியிடம் கேட்டபோது இந்த சாலையில் நடைபெற்ற 2 பெரிய விபத்துகளில் முதல் விபத்து மேல்மலையனூர் சென்றுவிட்டு இரவெல்லாம் தூக்கமில்லாமல் மறுநாள் தூக்க கலக்கத்தோடு வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்டது. 2 விபத்து தன்னை அறியாமல் வாகனம் ஓட்டியதால் ஏற்பட்டது. இந்த சாலையில் வேகத்தை குறைப்பதற்காக என்ன செய்யலாம் என காவல்துறையுடன் இணைந்து நடத்திய ஆலோசனையில் மாவட்ட எல்லை தொடங்கும் கீழ்பெண்ணாத்தூர் முதல் எல்லை முடியும் மேல் செங்கம் வரை விபத்து நடக்கும் பகுதிகளில் வாகனங்களின் வேகத்தை குறைக்கலாம் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. செங்கம் பகுதியில் 15 இடங்களில் வாகனங்களின் வேகத்தை குறைக்க சாலைகளில் தடுப்புகள் அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது.
அதற்காக காவல்துறையுடன் இணைந்து எம்எல்ஏ என்கிற முறையில் சொந்த செலவில் 100 பேரல்களில் மண் கொட்டி சாலையின் ஓரங்களில் வைப்பது, சோலார் ஒளிரும் மின்விளக்கு அமைப்பதற்கான பணிகள் நடக்கின்றன. பல மடங்கு அதிக வாகனங்கள் இச்சாலையில் பயணமாகின்றன. அதனால் விபத்துகளை தடுக்க இச்சாலையை 4 வழிச்சாலையாக மாற்ற நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளார். முதலமைச்சர் ஒன்றிய அரசுக்கு பரிந்துரை செய்யவுள்ளார் என்றார். மக்களை தொடர்ந்து பலி வாங்கி மரணச்சாலை என பெயரெடுத்துள்ள இச்சாலையில் விபத்துகளை குறைக்க, உயிர் பலிகளை தடுக்க, வதந்திகளை விரட்ட உடனடி நடவடிக்கை தேவை. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.